அனைவருக்கும் லியோவின் தமிழ் வணக்கம். அன்பு மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் நான்காம் வகுப்பு தமிழ் பாடத்திற்கு அன்புடன் வரவேற்கிறேன். நாம முந்தைய வகுப்புல பார்த்தோம் அல்லவா, எந்த ஒரு செயலை செய்தாலும் நன்கு ஆராய்ந்து செய்திட வேண்டும் என்ற பாடத்தை ஒரு அழகான கதையின் மூலம் நாம் பார்த்தோம் அல்லவா. இன்று அதனை தொடர்ந்த பயிற்சிகளை நாம் பார்க்க போகிறோம். ஒரு குட்டி நிகழ்வு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. டார்வின் அப்படின்னு ஒரு பையன் இருக்கிறான், அகில் அப்படின்னு ஒரு பையன் இருக்கிறான். ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க. எப்படி பேசிக்கிட்டாங்கன்னா, டார்வின் சொல்கிறான், டே அகில், நேற்று எங்கள் அம்மா 5 முறுக்கு வாங்கிட்டு வந்துச்சுடா அப்படின்னு சொல்கிறான். உடனே அகில் சொல்கிறான், 5 முறுக்காடா, எனக்கு ஒன்று தாடா அப்படிங்கிறான். அது மட்டும் இல்லைடா, எங்க அப்பா ராத்திரியில ஒரு அழகான பொம்மை வாங்கிட்டு வந்துச்சுடா, அதை வச்சு நான் விளையாடிட்டே இருந்தனா, எங்க பாட்டி பார்த்து அந்த பொம்மைய புடுங்கி மேல வச்சிருச்சுடா அப்படி. அகில் சொல்றான், அப்படியாடா, சரி எனக்கு முறுக்கு மட்டும் கொண்டு வந்து தாடா அப்படின்னு சொல்றான். இப்படியே இவங்களுடைய உரையாடல் போயிட்டு இருக்குது. பாத்தீங்களா மாணவ செல்வங்களே, இவங்களுடைய உரையாடலை நீங்க கவனிச்சிங்களா? என்ன, எப்படி சொன்னாங்க? அம்மா முறுக்கு வாங்கிட்டு வந்துச்சு, அப்பா பொம்மை வாங்கிட்டு வந்துச்சு, பாட்டி பிடுங்கி மேல வச்சிருச்சு. இப்படி பேசலாமா? நம்மில் பலரும் நம்ம வீட்டில் அம்மா அப்பாவை அப்படிதான் சொல்றோம். நம்ம பேசக்கூடிய தமிழ் மொழி இருக்குது இல்லையா, மிக உயர்வான மொழி. நமது தாய்மொழியான தமிழ் மிகவும் பழமையான மொழி, செம்மொழி. அதை நாம எப்படி பேசணும்? மிகவும் திருத்தமாக, பிழையின்றி அழகாக நம்ம பேசணும். அப்படி நாம் மொழியை பிழையின்றி பேசவும் எழுதவும் தான் தமிழ் மொழியில் என்ன இருக்குது, இலக்கணம் இருக்குது. அந்த இலக்கண பகுதியை தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். சரியா? இலக்கணம் எதற்கு பயன்படுகிறது? மொழியை பிழையின்றி பேசவும் எழுதவும் பயன்படுகின்றது. மொழியை பிழையின்றி பேசவும் எழுதவும் பயன்படுவது தான் இலக்கணம். இது தமிழ் மொழிக்கே உரித்தான சிறப்புகளில் இதுவும் ஒன்று. சரியா? இப்போ நீங்கள் இந்த படத்தை பாருங்க. இந்த படத்தில் என்ன பார்க்குறீங்க? அழகான ஒரு சூரியன் உதித்து வருகிறது. இது எந்த பொழுதை குறிக்கிறது? இது காலை நேரம், அழகான காலை நேரம். அதிகாலையில் சூரியன் அழகாக உதித்து எழுகிறது. சரியா? இப்போ அடுத்த படத்தை பாருங்க. இது எந்த வேளையை குறிக்கிறது? சூரியன் எங்கே இருக்குது? உச்சி வானில் இருக்குது, உச்சி பொழுது. இது என்ன பொழுதுப்பா? உச்சி பொழுது. இப்போ அம்மா கூட சொல்லுவாங்க, உச்சி பொழுதுல வெளியில் போய் விளையாடாத, வீட்டுக்குள்ளே இரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிதானப்பா? அந்த உச்சி பொழுது. முதல்ல என்ன பார்த்தோம்? காலை நேரம். இந்த படத்தில் என்ன பார்க்குறோம்? உச்சி பொழுது. இது என்னென்ன நேரத்தை குறிக்கிறது? சூரியன் அழகாக மறைய ஆரம்பிக்கிறது, சூரியன் அழகாக மறைய ஆரம்பிக்கிறது. இது என்ன நேரம்? வானத்தில் என்ன வந்திருக்கு? சரியாக சொன்னீங்க. என்ன வந்துருச்சு? நிலா வந்துருச்சு. நிலா வந்தாவே இது என்ன காலம்? இரவு காலம். நிலா வந்த உடனே இது என்ன காலம்? இரவு காலம், அழகான இரவு காலம். முதல்ல என்ன பார்த்தோம்? காலை நேரம். அடுத்து உச்சி பொழுது, மாலை நேரம், இரவு காலம். இவ்வாறு நாம் நேரத்தை குறிப்பதற்கு என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்துகின்றோம்? காலம், நேரம், வேளை, பொழுது என்று இவ்விதமாக பல சொற்களை நாம் பயன்படுத்துகின்றோம். இவை எல்லாமே நமக்கு எதை குறிக்கின்றது? காலம் என்ற ஒரு பொருளைத்தான் குறிக்கின்றது. நாம் காலத்தை பெரும்பாலும் எதை வைத்து நாம் கணக்கிடுவோம்? கடிகாரத்தின் மூலமாகத்தானே நாம் கணக்கிடுவோம். காலத்தை நாம் எதன் மூலமாக கணக்கிடுவோம்? கடிகாரத்தின் மூலமாகத்தான் நாம் கணக்கிடுவோம். இந்த காலம் பார்த்தீங்கன்னா, இந்த காலத்தை நாம் வகை வகையாக பிரிக்கலாம். எத்தனை வகையாக பிரிக்கலாம் காலத்தை? காலத்தை நாம் 3 வகையாக நாம் பிரிக்கிறோம்.
காலத்தை நம்ம எத்தனை வகையாக பிரிக்கிறோம்? மூன்று வகையாக நாம் பிரிக்கிறோம். சரியா? என்னென்ன காலம் என்றால் நிகழ்காலம். முதல் காலம் என்னதுப்பா? நிகழ்காலம். அடுத்த காலம் என்ன? இறந்த காலம். அடுத்த காலம் எதிர்காலம். அப்போ காலம் மூன்று வகைப்படுகிறது. இப்போ இந்த மூன்று காலங்களும் எவற்றையெல்லாம் குறிக்கின்றன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? நிகழ்காலம் முதல்ல நம்ம பார்க்க போக காலம் என்னதுப்பா? நிகழ்காலம். நிகழ்காலம் என்றால் என்ன? இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் செயல் நிகழ்காலம். இப்பொழுது, இந்த நொடிப்பொழுது, இந்த கணப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் செயல் மட்டும்தான் நிகழ்காலம். புரிகிறதா? இதைத்தான் ஆங்கிலத்தில் கூட சொல்லுவாங்க, இந்த காலத்தை டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிகழ்காலத்தை எப்படி சொல்லுவாங்க? ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இங்கிலீஷ் பாடத்தில் படிச்சிருப்பீங்க இல்லையா? கிராமர் பாட்டில் இதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்க இல்லையா? ஆமாம், அதைத்தான் நம்ம தமிழில் எப்படி சொல்கிறோம்? நிகழ்காலம். இதற்கு சில எடுத்துக்காட்டுகளை நாம் பார்க்கலாமா? ராணி படம் வரைகிறாள், பூங்குழலி பூ தொடுக்கிறாள். மூன்றாவது எடுத்துக்காட்டு என்ன? இசைவாணன் பாடுகிறான். நன்றாக விளங்குகிறதா உங்களுக்கு? நிகழ்காலம், இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் செயல், நடந்து கொண்டிருக்கும் செயல். இப்பொழுது நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? உங்களுக்கு பாடம் கற்பித்து கொண்டிருக்கிறேன். இந்த செயலும் நிகழ்காலம்தான். நீங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? பாடம் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவும் நிகழ்காலம்தான். புரிகிறதா? அடுத்த காலம் நம்ம பார்க்கலாமா? அடுத்த காலம் என்ன அப்படின்னா இறந்த காலம். அடுத்த காலம் என்னதுப்பா? இறந்த காலம். இறந்த காலம்னா என்ன அப்படின்னா நடந்து முடிந்த செயல் இறந்த காலம். இறந்த காலம் என்றால் என்ன? நடந்து முடிந்த செயல் இறந்த காலம். புரிகிறதா? அதாவது இப்பொழுது நடக்கிறது தான் நிகழ்காலம். இதுக்கு முன்னாடி, கொஞ்சம் முன்னாடி நடந்திருந்தாலும் அது இறந்த காலம்தான். இந்த வகுப்பை தொடங்கும் போது உங்களுக்கு நான் வணக்கம் தெரிவித்தேன் இல்லையா? அதுவும் இறந்த காலம்தான். சரியா? சற்று முன் நடந்து முடிஞ்சிருச்சு, அப்போ அதுவும் இறந்த காலம்தான். நேற்று நடந்த நிகழ்வு இருக்கு இல்லையா? நேற்று நீங்கள் ஊருக்கு போயிருப்பீங்க, நேற்று நீங்கள் கடைக்கு போயிருப்பீங்க, அதுவும் இறந்த காலம்தான். போன வாரம் நடந்த நிகழ்வுகளை சொல்லுவோம் இல்லையா? அதுவும் இறந்த காலம்தான். போன மாதம் நடந்த நிகழ்வுகளை சொல்லுவோம் இல்லையா? அதுவும் இறந்த காலம் தான். போன மாதம் கோவிலுக்கு போனேன், இறந்த காலம். போன மாதம் அத்தை வீட்டிற்கு சென்றேன், இறந்த காலம். அடுத்து போன வருடம் நடந்த நிகழ்வுகளை கூறுவதும் இறந்த காலம். போன வருடம் நீங்கள்லாம் எந்த வகுப்பு படிச்சிருப்பீங்க? மூன்றாம் வகுப்பு படிச்சிருப்பீங்க, அப்படித்தானே? அப்போ நான் சென்ற வருடம் மூன்றாம் வகுப்பு படித்து கொண்டிருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதுவும் இறந்த காலம்தான். பல வருடங்களுக்கு முன் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் சொல்றதும் இறந்த காலம்தான். இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பீங்க? குட்டியா ஒன்றாம் வகுப்பு படிச்சிருப்பீங்க, அப்படிதானே? குட்டியா யூனிஃபார்ம் போட்டு அழகா ஸ்கூலுக்கு வந்திருப்பீங்க, அப்படிதானே? அந்த நிகழ்வும் இறந்த காலத்தில் நடைபெற்றது தான். சரியா? அப்ப இப்ப நடக்கிறது மட்டும்தான் நிகழ்காலம். இதற்கு சற்று முன் நடந்ததிலிருந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நடந்த நிகழ்வுகள் அனைத்தும், அது நேற்றா இருக்கலாம், போன வாரமாக இருக்கலாம், போன மாதமாக இருக்கலாம், போன வருடமாக இருக்கலாம், பல வருடங்களுக்கு முன்பாக இருக்கலாம், ரொம்ப நெடுநாட்களுக்கு முன்பாக இருக்கலாம், ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம், எல்லாமே இறந்த காலம், கடந்து போயிடுச்சு. இதை கடந்த காலம் கூட சொல்லுவாங்க. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? பாஸ்ட் டென்ஸ். உங்களுக்கு பாஸ்ட் டென்ஸ்னா தெரியும், கிராமரில் படிச்சிருக்கிறீங்க, அப்படிதானப்பா? இறந்த காலத்தை நம்ம எப்படி சொல்றோம்? பாஸ்ட் டென்ஸ். இதுக்கு சில எடுத்துக்காட்டுகளை நாம பார்க்கலாமா? முகிலன் வந்தான், கண்ணகி பாடினாள், மாணவர்கள் படித்தனர். அப்ப இந்த நிகழ்வுகள்லாம் பாருங்க, ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு. ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு. அப்ப நடந்து முடிந்த நிகழ்வுகளை கூறுவது, நடந்து முடிந்த செயல்களை கூறுவது இறந்த காலம். புரிகிறதா? அடுத்த காலம் என்ன சொல்லுங்க பார்ப்போம். மூன்று காலம் பார்த்தோம் இல்லையா?
நிகழ்காலம், இறந்த காலம், அடுத்த காலம் என்ன? அந்த பாப்பா கரெக்டா சொல்லிருச்சு, எதிர்காலம். நம்ம அடுத்து என்ன காலம் பார்க்க போறோம்? எதிர்காலம். எதிர்காலம்னா என்ன? இனிமேல நடக்க போகும் செயல் எதிர்காலம். இனிமேல் நடக்க போகும் செயல் எதிர்காலம். சரியா? அதாவது இப்போ நடக்கிறது தான் நிகழ்காலம், இதற்கு சற்று முன் நடந்தது இறந்த காலம், இதற்கு இந்த நிகழ்காலத்துக்கு அடுத்து நடக்கும் இல்லையா அது எதிர்காலம். இப்போ உங்களுக்கு நான் பாடம் நடத்திட்டு இருக்கிறேன், பாடம் நடத்தி முடிஞ்ச உடனே நான் என்ன பண்ணுவேன் உங்ககிட்ட? வினாக்கள் கேட்பேன். இனிமே தான் வினாக்கள் கேட்க போறேன். அப்ப வினாக்கள் கேட்க போகும் காலம் எதிர்காலம். சரியா? இப்ப நாளைக்கு நீங்க புக் வாங்க போறீங்க, கடையில போய் புத்தகம் வாங்க போறீங்க அப்படின்னா, நாளை கடைக்கு சென்று புத்தகம் வாங்குவேன், அதுவும் எதிர்காலம் தான். சரியா? அடுத்த வாரம் நீங்க ஊருக்கு போறீங்க அப்படின்னா, அதுவும் எதிர்காலம் தான். அடுத்த மாதம் நீங்க உங்க குலதெய்வம் கோவிலுக்கு போறீங்க, அதுவும் எதிர்காலம் தான். சரியா? இனி ஒரு தீபாவளி பண்டிகை வரும் இல்லையா, கொண்டாடுவோம் இல்லையா, இனி வரக்கூடிய தீபாவளி பண்டிகையும் எதிர்காலத்துல தான் இருக்குது. சரியா? அடுத்து அடுத்த வருடம் நீங்க எந்த வகுப்பு படிப்பீங்க? ஆசையா இருக்குதா, ஐந்தாம் வகுப்பு படிப்பீங்க, அதுவும் எதிர்காலம் தான். சரியா? அடுத்து 2 வருடங்களுக்கு பிறகு, 5 வருடங்களுக்கு பிறகு, 10 வருடங்களுக்கு பிறகு, இப்படி எதிர்காலம் என்பது இன்றைய கனப்பொழுது, இன்றைய இப்பொழுதைய கனப்பொழுது தவிர இதற்கு அடுத்து நடைபெறும் எல்லா நிகழ்வுகளும் எதிர்காலம். புரியுதாப்பா? இப்போ நடக்கிறது நிகழ்காலம், இதுக்கு முன்னாடி நடந்தது இறந்த காலம். இப்போ நடக்கிறது நிகழ்காலம், இதுக்கு அடுத்து நடக்கிறது, அடுத்து அடுத்து நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளுமே நம்ம எதில் தான் குறிப்பிட வேண்டும்? எதிர்காலத்தில் தான் நாம் குறிப்பிடணும். சரியா? இப்போ அதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாரு. சாம் நன்றாக படிப்பான். சாம் நன்றாக படிப்பான். இனிமே தான் படிப்பான், நல்லா இனிமே தான் படிப்பான், எதிர்காலம். நாளை நந்தினி வருவாள். நாளை நந்தினி வருவாள். நாளைக்கு தான் நந்தினி வரப்போறான், எதிர்காலம். புரிகிறதப்பா? அடுத்ததா நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, சொற்கள் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நம்ம பேசுவதெல்லாம் சொற்களை தான் நம்ம பேசுகிறோம், அப்படிதானப்பா? அந்த தமிழில் சொற்கள் 4 வகையா இருக்குது. சரியா? தமிழில் சொற்கள் எத்தனை வகையா இருக்குது? 4 வகைகளாக இருக்குது. சொற்கள் 4 வகைப்படும். என்னென்ன வகை? பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர்ச்சொல்னா என்ன? பெயரை குறிக்கும் சொல். சரியா? அந்த பெயர், பெயரை குறிக்கும்னா எதோட பெயரெல்லாம் குறிக்கலாம்? ஒரு நபரின் பெயரை குறிக்கலாம், ஒரு இடத்தின் பெயரை குறிக்கலாம், ஒரு மரங்களின் பெயர், மரங்களின் பெயர்களை கூட குறிக்கலாம், விலங்குகளின் பெயரை குறிக்கலாம், பூச்சிகளின் பெயரை குறிக்கலாம், பொருட்களின் பெயரை குறிக்கலாம். பெயரை குறிக்கக்கூடிய எல்லா சொற்களுமே பெயர்ச்சொல். பெயரை குறிக்கக்கூடிய எல்லா சொற்களுமே பெயர்ச்சொல். புரியுதாப்பா? சரி, இது நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, அப்படிதானே? அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய சொல் வினைச்சொல். வினை என்றால் என்ன? செயல். வினை என்றால் என்ன? செயல். செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல். செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல். புரிகிறதா? எழு, நட, ஓடு, குதி, உட்கார் என்று வினையை, நாம் செய்யக்கூடிய செயலை குறிக்கும் சொல் தான் வினைச்சொல். புரியுதா? அடுத்ததா நம் இந்த வினைச்சொல் தான் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் அந்த காலத்தை தாங்கி வரும். வினைச்சொல் தான் என்ன செய்யும்? எப்பொழுதுமே காலத்தை தாங்கி வரும். புரியுதாப்பா? சரி, அடுத்து இடைச்சொல். அடுத்து என்னதுப்பா? இடைச்சொல். பெயர்ச்சொல்லுக்கும் வினைச்சொல்லுக்கும் இடையில் இருந்து பொருள் தரக்கூடிய சொற்கள் தான் இடைச்சொல். பெயர்ச்சொல்லுக்கும் வினைச்சொல்லுக்கும் இடையில் இருந்து பொருள் தரக்கூடியது தான் நாம இடைச்சொல் அப்படின்னு சொல்றோம். உரிச்சொல் என்றால் உரிமை பூண்டு வரக்கூடிய சொல்.
உரிச்சொல் என்றால் என்ன? உரிமை பூண்டு வரக்கூடிய சொல்லத்தான் நாம என்ன சொல்றோம்? உரிச்சொல் அப்படின்னு சொல்றோம். சிறந்த, பெரிய என்ற பொருளில் வந்து உணர்த்தும். சரியா? இப்ப சொற்களின் வகைகள் உங்களுக்கு புரியுதா? பெயரை குறிப்பது பெயர்ச்சொல், செயலை குறிப்பது வினைச்சொல், பெயருக்கும் வினைக்கும் இடையில் நின்று பொருள் தரும் சொல் இடைச்சொல், உரிமை பூண்டு வந்து பெரிய, சிறந்த என்ற பொருளில் வரக்கூடிய சொற்கள் தான் உரிச்சொல் அப்படின்னு சொல்றோம். இதுல சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, வினை சொல் தான் காலங்களை தாங்கி வரும். புரிகிறதா? இப்ப பாருங்க, ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. இந்த அட்டவணையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வினை சொல் கொடுத்துருக்காங்க. சரியா? அந்த வினை சொல்ல நீங்க என்ன செய்யணும்? மூன்று காலங்களுக்கும் நீங்க சொல்லணும். சரியா? முதல்ல உங்களுக்கு இரண்டு வினைச்சொல் நான் கற்றுக் கொடுக்குறேன், அதுக்கடுத்து நீங்களா சொல்லணும். புரியுதா? நீங்க முயற்சி செய்யணும், உங்களால கண்டிப்பா முடியும். ஏன்னா நீங்க எல்லாரும் எப்படிப்பட்ட பிள்ளைங்க? அறிவாளி பிள்ளைங்க. வெரி குட். நீங்க கண்டிப்பா சொல்லுவீங்க. பார்க்கலாமா? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட முதல் வினைச்சொல் செய். முதல் வினைச்சொல் என்னதுப்பா? செய். அதை இறந்த காலத்துல எப்படி சொல்லலாம்? செய்தான். இறந்த காலத்துல எப்படி சொல்லலாம்? செய்தான். நிகழ்காலத்துல எப்படி சொல்றோம்? செய்கின்றான். இப்பதான் செஞ்சுக்கிட்டு இருக்கான், செய்கின்றான். எதிர்காலத்துல இனிமேதான் செய்வான், செய்வான். இறந்த காலத்துல எப்படி சொல்லுவோம்? செய்தான். நிகழ்காலத்துல செய்கின்றான், எதிர்காலத்துல செய்வான். அடுத்த வினைச்சொல் பர. அடுத்த வினைச்சொல் பர. இறந்த காலத்துல எப்படி சொல்லுவோம்? பறந்தது. பறந்துருச்சு. காகம் பறந்துருச்சு, கொக்கு பறந்துருச்சு, நடந்து முடிஞ்சிருச்சு. பறந்தது இப்பதான் பறந்துகிட்டு இருக்கு. நிகழ்காலத்துல எப்படி சொல்லுவோம்? பறக்கின்றது. எப்படி சொல்றோம்? பறக்கின்றது. எதிர்காலத்துல எப்படி சொல்லுவோம்? பறக்கும். எதிர்காலத்துல எப்படி சொல்லுவோம்ப்பா? பறக்கும். இப்ப நான் சொல்லிட்டேன், இது உங்களோட டர்ன், நீங்க தான் சொல்லணும். மூன்றாவதாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்ப வினைச்சொல் படி. படி. வினைச்சொல் என்னது? படி. இதை இறந்த காலத்துல எப்படி சொல்வீங்க? இறந்த காலத்துல எப்படி சொல்வீங்க? சரியாக சொன்னீர்கள், படித்தான். மிக சரியாக சொன்னீர்கள். அடுத்ததாக நிகழ்காலத்துல எப்படி சொல்வீங்க? இப்பதான் படிச்சிட்டு இருக்கான், அப்ப எப்படி சொல்வீங்க? சரி, படிக்கின்றான். எதிர்காலத்துல எப்படி சொல்வீங்க? இனிமேதான் படிக்க போறான், அப்ப எப்படி சொல்வீங்க? படிப்பான். எப்படி சொல்வீங்க? படிப்பான். அடுத்து மூன்றாவதாக அடுத்ததாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வினைச்சொல் கேள். அடுத்த வினைச்சொல் என்னதுப்பா? கேள். அதை நீங்க இறந்த காலத்துல எப்படி சொல்வீங்க? கேள், கேட்டது. இப்பதான் கேட்டுக்கிட்டு இருக்கான். நிகழ்காலத்துல எப்படி சொல்வீங்க? கேட்கின்றது. எதிர்காலத்துல இனிமேதான் கேட்க போறான், கேட்கும். சரியா? அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினைச்சொல் சொல். வினைச்சொல் என்னதுப்பா? சொல். அதை இறந்த காலத்துல எப்படி சொல்வீங்க? சொன்னார்கள். இறந்த காலத்துல எப்படி சொல்வீங்க? சொன்னார்கள். நிகழ்காலத்துல சொல்கின்றார்கள். நிகழ்காலத்துல சொல்கின்றார்கள். எதிர்காலத்துல சொல்வார்கள், சொல்வார்கள். புரிகிறதா அன்பு மாணவ செல்வங்களே? அடுத்த பயிற்சி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, முதல்ல உங்களுக்கு வெறும் வினைச்சொல் மட்டும்தான் கொடுத்தாங்க. இப்போ உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க? எழுவாயும் கொடுத்துருக்குறாங்க. சரியா? எழுவாய் கொடுத்துருக்குறாங்க. நாம் அந்த எழுவாய்க்கு ஏற்றாற் போல நாம் வினைச்சொல்லை அமைக்க வேண்டும். ஒவ்வொரு காலத்துக்கும் ஏற்றாற் போல செய்யலாமா? இந்த பயிற்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுவாய் கொடுக்கப்பட்டிருக்குது, வினை சொல்லும் கொடுக்கப்பட்டிருக்குது, அடைப்புக்குள்ள கொடுத்துருக்குறாங்க. அந்த வினை சொல்ல அந்த எழுவாய்க்கு ஏற்றவாறு அமைத்து அந்த காலங்களுக்கு ஏற்றவாறு நீங்கள் வந்து சொல்லணும். புரியுதா? இப்போ முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க? இளவரசி பூ. என்ன வினை சொல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? தொடு. அப்போ இறந்த காலத்தில் பூ தொடுத்தாள். இளவரசி பூ தொடுத்தாள். நிகழ்காலத்தில் இளவரசி பூ தொடுக்கின்றாள். எதிர்காலத்தில் இளவரசி பூ தொடுப்பாள்.
அடுத்ததா ஆடு புல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வினைச்சொல் மேய் எப்படி சொல்லலாம் ஆடு புல் இறந்த காலத்துக்கு சொல்றோம் இப்ப ஆடு புல் மேய்ந்தது சரியா சொன்னீங்க பாராட்டுக்கள் ஆடு புல் மேய்ந்தது நிகழ்காலத்தில் எப்படி சொல்வீங்க ஆடு புல் மேய்கின்றது எதிர்காலத்தில் எப்படி சொல்வீங்க ஆடு புல் மேயும் அடுத்து மூன்றாவதாக நாங்கள் அப்படிங்கிற எழுவாய் கொடுக்கப்பட்டிருக்குது நாங்கள் படம் என்ன வினைச்சொல் கொடுத்துருக்காங்க வரை என்ன வினைச்சொல் கொடுத்துருக்குறாங்க வரை நாங்கள் படம் இறந்த காலத்தில் எப்படி சொல்வீங்க நாங்கள் படம் வரைந்தோம் வெரி குட் நிகழ்காலத்தில் நாங்கள் படம் வரைகின்றோம் எதிர்காலத்தில் நாங்கள் படம் வரைவோம் சரியா அடுத்து நான்காவதாக கதிர் ஆண்பால் எழுவாய் கொடுத்துருக்காங்க கதிர் கதிர் போட்டியில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வினைச்சொல் வெல் இப்போ நீங்கள் தான் சொல்லணும் இறந்த காலத்துக்கு கதிர் போட்டியில் வெல்வான் சரியாக சொன்னீர்கள் கதிர் போட்டியில் வெல் வென்றான் நிகழ்காலத்தில் கதிர் போட்டியில் வெல்கின்றான் எதிர்காலத்தில் கதிர் போட்டியில் வெல்வான் இனிமே தான் வெல்ல போகிறான் வெல்வான் அடுத்து ஐந்தாவதாக மயில்கள் நடனம் ஆடு அப்படிங்கிற வினைச்சொல் அதை நம்ம எப்படி சொல்கிறோம் இறந்த காலத்தில் மயில்கள் நடனம் ஆடின சரியா பண்மையில் வந்திருக்குது ஆடின நிகழ்காலத்தில் மயில்கள் நடனம் ஆடுகின்றன எதிர்காலத்தில் மயில்கள் நடனம் ஆடும் புரிகிறதா அடுத்ததாக உங்களுக்கு சில படங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது இந்த படங்களை பார்த்து நீங்கள் சொற்றொடர் அமைக்கணும் சரியா படங்களுக்கு பொருத்தமான காலங்களை பயன்படுத்தி தொடர் எழுதுக முதல் படத்தை பாருங்க ஒரு குட்டி பையன் ஏனியில் ஏறிக்கிட்டு இருக்கான் அது எப்படி சொல்லலாம் கண்ணன் ஏனியில் ஏறுகிறான் கண்ணன் ஏனியில் ஏறுகிறான் இரண்டாவது தென்னங்கீற்று கீழே கிடக்கின்றது தென்னங்கீற்று கீழே கிடக்கின்றது அடுத்ததாக விமானத்தில் மக்கள் ஏறுகிறார்கள் அடுத்த படம் ஒரு குட்டி பையன் ஓடுறானா சுந்தர் ஓடுகிறான் சுந்தர் ஓடுகிறான் அடுத்த படம் ஆசிரியர் பாடம் நடத்துகிறார் ராணி மிதிவண்டி ஓட்டுகிறாள் தாத்தா செய்தித்தாள் படிக்கிறார் பேருந்து சாலையில் செல்கின்றது ராஜா கதவை திறக்கிறான் அடுத்ததாக ஒவ்வொரு பாடத்திலும் நீங்கள் பாடப்பொருளை தாண்டி ஒரு சில கருத்துக்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு பகுதி வைத்திருக்கிறாங்க அந்த பகுதி தான் அறிந்து கொள்வோம் தமிழில் மூவினம் இருக்கிறது தமிழ் என்ற வார்த்தையிலேயே ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா தா என்ற எழுத்து வல்லினத்தை சார்ந்தது மீ என்ற எழுத்து மெல்லினத்தை சார்ந்தது இழ் என்ற எழுத்து இடையினத்தை சார்ந்தது அடுத்ததாக தமிழுக்கும் மூன்றுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு என்னவென்று பார்க்கலாமா முத்தமிழ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் முத்தமிழ் என்றால் என்ன எல் இசை நாடகம் என்று மூன்று வகையான தமிழைத்தான் நாம் எப்படி சொல்கிறோம் முத்தமிழ் அப்படின்னு நாம் சொல்கிறோம் அடுத்ததாக முச்சங்கம் தமிழை எவ்வாறு நமது முன்னோர்கள் வளர்த்தார்கள் என்று தெரியுமா சங்கம் அமைத்து வளர்த்தார்கள் சங்கம் அமைத்து வளர்த்தார்கள் முதற்சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் அடுத்ததாக இப்போதான் நம்ம பார்த்தோம் காலம் முக்காலம் முக்காலம் என்னென்ன காலம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் புரிகிறதா அடுத்ததாக முப்பொருள் இருக்கிறது தமிழில் அறம் பொருள் இன்பம் என்று அடுத்ததாக மூவிடம் இருக்கிறது என்ன தன்மை தன்னை குறிப்பது தன்மை தனக்கு முன்னால் இருப்பவர்களை குறிப்பது முன்னிலை
அவன், அவள், அது, அவர்கள், அவை என்று அவர்களை குறிப்பது படர்க்கை என்ற மூவிதங்களும் தமிழில் உண்டு. நன்றாக அறிந்து கொண்டீர்களா மாணவ செல்வங்களே? அடுத்ததாக உங்களுக்கு இந்த பாட இறுதியில் உங்களுக்கு ஒரு அருமையான செயல் திட்டம் கொடுத்துருக்குறாங்க. என்ன செயல் திட்டம் என்றால், பிறர் பாராட்டுவதற்குரிய நல்ல செயல்கள் எவை எவை என உன் வீட்டில் உள்ளவர்களிடம் கேட்டு எழுதி வருக. என்னென்ன நல்ல செயல்? பெரியோரை மதிக்க வேண்டும், பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும், அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும், பள்ளிக்கு நேரத்தோடு செல்ல வேண்டும், உணவை ஒழுங்காக சாப்பிட வேண்டும் என்று நானே உங்களுக்கு எவ்வளவு நல்ல செயல்கள் சொல்கிறேன். இப்படிலாம் செய்தீங்கன்னா உங்களை மற்றவங்க பாராட்டுவாங்க இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற அம்மாட்ட, அப்பாட்ட, உங்கள் அக்கா கிட்ட, அண்ணன்கிட்ட, பாட்டிக்கிட்ட, தாத்தா கிட்டலாம் போய் கேளுங்க, என்னென்ன செய்யலாம் நான் செஞ்சால் நான் வந்து மற்றவங்க என்னை பாராட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க இல்லையா, அதை உங்களுடைய குறிப்பேட்டில் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு அதை வாசித்து பாருங்கள். என்ன இதில் என்னென்ன நல்ல பண்புகள்லாம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். சரியா? அந்த மயில் நீ கொஞ்சம் பண்புகள் இருக்குது, இன்னும் மீதி வல்ல பண்புகள்லாம் என்னை எனக்கு இன்னும் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி அந்த பண்புகளையெல்லாம் நீங்கள் உணதாக்கி கொள்ள வேண்டும். சரியா? உங்களுக்கானதை ஆக்கிக்கிட்டு சிறந்த மாணவர்களாக இருக்கணும். இந்த குழந்தை பருவத்திலேயே நீங்கள் நல்ல பண்புகளையெல்லாம் நீங்கள் வளர்த்தெடுத்தாதான் நாளைக்கு நீங்கள் சிறந்த குடிமக்களாக வருவீங்க. நாளைக்கு நீங்கள் தானப்பா நம்ம நாட்டினுடைய தலைவர்கள், நீங்கள் தானப்பா நாட்டினுடைய சிறந்த குடிமக்கள், நம்ம நாட்டை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போக போகிறவங்க நீங்கள் தானே செல்லங்களா? அதனால் நல்ல செயல்களை நீங்கள் உணதாக்கி கொண்டு சிறந்த குடிமக்களாக நீங்கள் எதிர்காலத்தில் திகழ்ந்து நீங்களும் உயர்ந்து நாட்டையும் உயர்த்த ஆசிரியையின் அன்பான வாழ்த்துக்கள். நன்றி.